ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு மதுரையில் இருக்கிற புது மண்டபத்துக்கு தான் வந்திருக்கோம். அங்கே சிக்கந்தர் ஸ்டோர் அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் என்னென்ன வந்திருக்குன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக புதுசாக வந்து இதாங்க வந்திருக்கு, இரும்பு குக்கர் மாதிரி. இது செம்ம வெயிட்டுங்க, நல்லா பேஸ்மெண்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது. இது நான் நம்ம பல வருஷத்துக்கு வந்து யூஸ் வச்சு யூஸ் பண்ணலாங்க. அந்த மாதிரியான ஒரு குக்கர் தான் வித் லிட்டோட வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 2-in-1. இது வந்து நம்ம குக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் வந்து இது வந்து நம்ம சட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வட சட்டியை போலையும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பொருளுமே நல்லா வெயிட்டாக இருக்குங்க. இது வந்து இப்படி வச்சு நம்ம பொரியல் இந்த மாதிரி எதுனாலும் செஞ்சுக்கலாம். பின்னாடி திருப்பி வச்சு இதை குக்கர் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் வந்து 1100லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சைஸ் வரியாக வேரி ஆகுது. இது வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் சீசனிங் பண்ணணும் அவசியம் இல்லைங்க, அவங்களே சீசனிங்கும் பண்ணி வச்சுருக்காங்க. அது இது வந்து சீசன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. நான் முதல்ல காட்டினது வந்து அவங்களே சீசனிங் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் இப்போ உள்ள ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க, குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குங்க. இதுவும் 1400 சொன்னாங்க. எல்லாமே பீஸ் ரேட் தாங்க, வெயிட் ரேட் எதுவுமே கிடையாது. வெயிட் ரேட்லாம் போட்டால் நம்மளை வந்து அவ்வளோ காஸ்ட்லியாக வந்துடும், அதனால் அவங்க பீஸ் ரேட் தான் சொல்கிறாங்க. ஒவ்வொன்றும் 5 கிலோ இருக்கும் போலங்க, அவ்வளோ வெயிட் நல்லா இருக்குது. இதிலலாம் அயன்லலாம் பிரியாணி நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும். இது வந்து இதுவும் 2-in-1 தாங்க. இந்த பக்கம் வந்து கிரில் இந்த மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து நம்ம தோசை போட்டுக்கலாம். தோசையெல்லாம் போட்டால் நல்லா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வரும்னு சொல்கிறாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கம் நம்ம கிரில் இது மாதிரி சிக்கன்ஸ் எது வேணாலும் நம்ம சமைச்சிக்கலாம். சூப்பரான ஐட்டமாகவே இருந்துச்சு. இதுலேயே வந்து பேன் போல் ஹேண்டில்லாம் கொடுத்துருந்தாங்க. இதுலேயே நம்ம பார்பிக்யூ இந்த மாதிரிலாம் ஸ்டிக்லாம் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரிலாம் வச்சு செஞ்சுக்கலாம். புது புது கலெக்ஷனாக இருந்துங்க, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தாளிப்பு கரண்டி பாருங்களேன், எவ்வளோ பெருசாக நல்லா வெயிட்டாக. இதுவும் 200லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ குழிய ஆழமாக இருக்குது பாருங்கள். இது வந்து பேன் மாதிரி நம்ம ஆம்லேட்டு இந்த மாதிரி சின்னது கொஞ்சோண்டு பொரியல் செய்கிறவங்க அந்த மாதிரிலாம் எடுத்து இதில் செஞ்சுக்கலாம். டிசைன்ஸே ஒவ்வொரு ஒரு டிசைன் சேர்த்திங்கன்னா அதில் நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. தாளிப்பு கரண்டியே எத்தனை இருக்குது பாருங்கள். இது நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதிலலாம் ஆம்லேட் போட்டுக்கலாம், நல்லா அழகாக இருக்கும். பாயில் ஆம்லேட் இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தாளிச்சிக்கலாம் இதுலேயும் போட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கெலாம் நம்ம இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தாளிப்பு கரண்டியே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அது மாதிரி இது பார்த்திங்களா, இவ்வளோ குட்டியாக இதெல்லாம் நம்ம நான்ஸ்டிக்கில் தான் பார்த்துருப்போம். இரும்பில் பாருங்கள் இவ்வளோ குட்டியாக அழகாக இருக்குது, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. இதெல்லாம் நம்ம பல தலைமுறைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்குது. அந்த மாதிரி நல்ல வெயிட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது கண்ணு, நீட்டாக. இரும்பு கடாயிலெலாம் சமைச்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம நான்ஸ்டிக்கில் விட நான்ஸ்டிக்லாம் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி இரும்பில் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது பார்த்திங்களா, அது 400லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பணியாரக்கல்லாம் 400, 550 அந்த மாதிரி நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகுது. அது மாதிரி மினியேச்சர் செட்டும் இங்கே வச்சுருந்தாங்கங்க. மினியேச்சர் செட் பாருங்களேன், நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் அழகாக விளையாட கொடுக்கலாம் இதெல்லாம். இல்லை மினியேச்சர் வந்து சேனல் நடத்துகிறவங்களுக்கும் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த செட்டில் வந்து மொத்தம் 12 பீஸ் இருக்குது, 650 ரூபாய் சொன்னாங்க. குட்டி பாருங்கள் வடசட்டி, குட்டி பணியாரக்கல், இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. மினியேச்சர் சேனல் வச்சுருக்கவங்களாம் இங்கே வந்து நம்ம இந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம். இதை ரியலாகவே நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். தோசைக்கல், குட்டி தோசைக்கல், இது பார்த்திங்களா, பணியாரெலாம் திருப்பி விடுற இடுக்கி இந்த தோசைக்கல் திருப்பி ஃப்ரையிங் பண்ணுறதுக்கு ஒரு இடுக்கி, அப்பள இடுக்கி மாதிரி ஒரு கரண்டி, குழிக்கரண்டி மாதிரி ஒரு தோசைக்கல், சூப்பராக இருந்துச்சு. நம்ம சின்னதாக நம்ம உள்ளங்கை விட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அவ்வளோதான். இந்த 12 பீஸுமே மொத்தமே 650 ரூபாய் தான் சொன்னாங்க. 650 ரூபாய்க்கு ஒர்த்து தாங்க, ஏன்னா இதெல்லாம் இரும்பு இல்லைங்களா. தோசைக்கல் பாருங்களேன், இது எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு.
எல்லாமே இது எல்லாமே பீஸ் ரேட் தான் சொன்னாங்க 500-700 இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப நல்ல வெயிட்டுங்க டிசைன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அது வந்து தோசை கல்லி நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க இது வந்து கல் சட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கல் சட்டி தான் இதுவுமே நம்ம 1 லிட்டர் 2 லிட்டர் அந்த மாதிரி இருந்துச்சு 1100ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு இது பாருங்க சூப்பரா இருந்துச்சு ஆனா இது வந்து Black finish கொடுத்திருந்தாங்க சீசனிங் அவங்களே பண்ணி தராங்க நல்ல வெயிட்டுங்க இது வந்து ஆப்ப சட்டி அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க தெரியுங்களா உங்களுக்கு சீசனிங் அவங்களே பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் ஆப்ப ஊத்தி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க எப்பயுமே இரும்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது ஒரு தோசை தவா தான் இங்கே பார்த்தீங்களா இது ஒரு ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க நான்ஸ்டிக்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இரும்புலையே இருக்குது இது வந்து ஒரு ஃப்ரைங் பேன் மாதிரி தான் இதில் நம்ம பொரியல் கூட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கலாம் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இதிலலாம் நல்லா போட்டு செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இதுவும் ஒரு ஃப்ரைங் பேன் தான் ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க இந்த ஹேண்டிலோட இருக்க நம்ம ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு சமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த டைப்பில் கொடுத்துருந்தாங்க இந்த கடையில் புது புது கலெக்ஷன்ஸாக இருந்துச்சுங்க இது பார்த்தீங்களா ஹேண்டில் வந்து உட்டில் கொடுத்துருக்காங்க தோசை கல்லையே இது ஒரு ஃப்ரைங் பேன் மாதிரி தான் ரெண்டு பக்கம் காது வச்ச மாதிரி கொடுத்துருந்தாங்க இதுலேயே சின்னது பெருசு எல்லா சைஸ்லேயுமே இருந்துச்சுங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது 400லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இது பார்த்திங்களா நம்ம ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி தான் இதுவும் எல்லா சைஸ்லேயுமே இருந்துச்சு எல்லாமே 400-500 சைஸுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகுது இதுவும் தாளிப்பு கரண்டி தான் எல்லாம் போடுவாங்க இல்லையா அது மாதிரி நம்ம ஆம்லேட்டை வந்து இந்த மாதிரி பனியார கல்லை ஊற்றினா குழி ஆம்லேட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆம்லேட் போட்டுக்கலாம் இங்கே வந்து எல்லாமே இருந்துச்சுங்க சில்வர் பொருளும் கூட இருந்துச்சு நைஃபு நம்ம சிக்கன் மட்டன்லாம் வெட்டுவோம்ல அந்த மாதிரி நைஃப் கூட வச்சுருந்தாங்க இது பார்த்திங்களா கட்டிங் போர்டு இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு 250 இதோட ரேட் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சுங்க குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு இதோட குவாலிட்டி வந்து இதுவும் ஒரு தோசைக்கல் தான் இதிலெலாம் தோசை போட்டால் ரொம்ப பேப்பர் ரோஸ்ட் மாதிரி சூப்பராக வரும்னு சொல்லி சொன்னாங்கங்க இது மாதிரி நான் கூட யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த கடையில் வந்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் இந்த கடையோட ஓவர் வியூ இப்படி தாங்க இருக்கும் புது புது கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க இங்கே பார்த்தீங்களா இதுவும் ஒரு தோசைக்கல் தான் தோசைக்கல்லே எத்தனை வெரைட்டி இருக்குது பாருங்கள் இதிலலாம் தோசை போட்டால் சூப்பராக இருக்கும் நம்ம தோசை சப்பாத்தி நான் இந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் திரும்பவும் ஒவ்வொன்று சப்பாத்தி போட்டால் வராது வராமல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் அதில் அந்த ப்ராப்ளம்லாம் வராது நம்ம இதிலேயே தோசையும் போட்டுக்கலாம் சப்பாத்தியும் போட்டுக்கலாம் எல்லாமே மல்டிபர்பஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்களா தோசைக்கல்லையே ரெண்டு பக்கம் அது வந்து ஒரு கைப்பிடி இருந்துச்சு இது வந்து ரெண்டு பக்கமே கைப்பிடி வச்ச மாதிரி தோசைக்கல் தான் இந்த மாதிரி கல் வந்து நாங்களுமே யூஸ் பண்ணுறோம் ரொம்ப சூப்பராகவே தோசைலாம் வருது இந்த அருவமனை பார்த்தீங்களா ஒரே இரும்பு ஒரே பிளேடில் வச்சு செஞ்சுருக்காங்க போல இருக்குது இதில் வந்து எதுவுமே ஜாயிண்டே கிடையாது ஒரே இரும்பில் ஒரே ஷீட்டில் வந்து இந்த அருவமனை செஞ்சுருக்காங்க 200லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது பார்த்தீங்களா இதுவும் சீசனிங் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்டெல்லாம் இது ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க இது வந்து பேன் மாதிரி இது ஒரு ஹேண்டில் போட்டு கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த கடையில் இதுவும் க்ரில் பேன் தான் சீசனிங் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியுதா ஆயில் இதெல்லாம் போட்டு இருக்கு பார்த்தீங்களா சீசனிங் பண்ணி வச்சுருந்தாங்க நீங்கள் ஒரு தடவை இந்த கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து பாருங்கள் சிக்கன் த ஸ்டோர்ஸ் புது மண்டபத்தில் தான் இருக்குது இரும்பு வாங்க பெஸ்ட்டான கடை இருந்தாங்க நாங்களும் நிறைய கடை போய் பார்த்துட்டோம் ஆனால் இந்த கடையில் தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு அதனால தான் இந்த கடையை வந்து உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு இங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க ரேட் வந்து இந்த கடையில் ரீசனபிளாகவே இருந்துச்சு இங்கே பாருங்கள் இடியாப்ப பிளேட்டில் வச்சு செய்வோம் இல்லையா அந்த மாதிரி இடியாப்ப ஸ்டாண்டில் கூட இருந்துச்சு பூரிக்கட்டை இடிக்கிற கல் இடிக்கல் இது எல்லாமே இருக்குங்க நம்ம கேட்குற பொருள்லாம் இல்லைன்னா சொல்கிறது கிடையாதுங்க எல்லா பொருளும் நம்ம இந்த ஒரு கடைக்கு வந்தாவே வாங்கிக்கலாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த கடைக்கு ஒருத்தர் விசிட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்